இந்த வேம்பலம்பட்டை யூஸ் பண்ணி ஒரு எண்ணெய் தயார் பண்ணோம் இல்லையா 1 இயர் முன்னாடி. ஸோ இப்போது எனக்கு ஹேர் க்ரோத் ஆயிருக்கா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இந்த 1 இயரில் என்னெல்லாம் நடந்துச்சு எல்லாமே வந்து இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்ச ஆயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எகெயின் நான் போயிட்டு வேம்பலம்பட்டை வந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் 50 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க எங்கள் ஊரில். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க வேம்பலம்பட்டை ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரிலேட்டடான வீடியோ போடணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஓகே, எனிவே அந்த ஆயில் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் புதுசாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போதே அதை காமிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இப்போ அந்த ஆயில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால் இப்போது நான் இது 100 ml மட்டும்தான் நான் பண்ண போகிறேன். ஸோ 50 ரூபாய்க்கு 50 கிராம் இருக்குது, அதில் எல்லாமே யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 20% ஆஃப் பட்டை மட்டும் எடுத்து நாம் இந்த ஆயிலில் போட்டுக்கிட்டால் போதும். இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது, வெரி சிம்பிள் தான். ஒரு சிலர் வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் இருக்கு இல்லையா அதில் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து கோகோனட் ஆயிலில் தான் யூஸ் பண்ணேன். அதே மாதிரி இதை வந்து சூடு பண்ணி யூஸ் பண்ணுறீங்களா இல்லை எப்படி யூஸ் பண்ணுறீங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. இதை நான் எதுவும் ஹீட்லாம் பண்ணுறது இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஆயிலில் வந்துட்டு நான் இந்த வேம்பலம்பட்டையை ஆட் பண்ணிவிட்டு 1 டே ஃபுல்லாக ஊற வச்சுருவேன். அது 1 டே ஆனாலும் ஓகே, ஆர் 1 நைட்டாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ ஏன் நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கிறோம் அப்படின்னா அதோடய எசன்ஸ் வந்து ஃபுல்லாக அப்போ தான் வந்துட்டு அதுக்குள்ளே இறங்கும், அதோட பெனிஃபிட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ரெட் கலரில் அந்த ஆயில் வந்து மாறி இருக்கும். நான் இப்போ தான் அதுக்குள்ளே பட்டையை ஆட் பண்ணேன், அப்படியே ஒரு 5 to 10 minutes அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போது ஆயில் வந்து ஒயிட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் டைம் ஆக ஆக அது கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், முடி வளர்ந்துதா அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். எல்லாருக்குமே முடி வளர்றதை விட ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகணும், இருக்கிற முடியை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். ஏன்னா நானும் அந்த கேட்டகரி பர்சன் தான். இந்த ஆயிலை யூஸ் பண்ணுறனால ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. எனக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக ஹேர் ஃபால்லாம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு, இப்போ ஒரு ஹேர் கூட ஃபால் ஆகிறது இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. எனக்கு ரெகுலர் ஹேர் ஃபால் இருக்க தான் செய்யுது. ஸோ அது ஏன்னா நம்ம ஃபுட் எடுத்துக்கிற விதத்துலேருந்து தான் இருக்குது. நம்ம ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கும்போது நம்மளோட ஹேர் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும், ஸோ அப்போ ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஏன் இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகாதா அப்படின்னா கண்ட்ரோல் ஆகும், ஒரு 20 to 25% கண்ட்ரோல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் கம்ப்ளீட்டாக வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஹேர் ஃபால் ஆகுது, இந்த எண்ணெய் யூஸ் பண்ணதுக்கப்புறம் முதல்ல இருந்ததை விட ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் எப்போவுமே இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணும்போது நம்மளோட அந்த ஸ்கின் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். அது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹேர் ஃபால் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும், யாருக்கெல்லாம் ஒத்துக்கலையோ. ஸோ அதனால் நம்ம ஒரு 15 days to 1 month ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த 1 month அப்புறமும் உங்களுக்கு அதே மாதிரி ஹேர் ஃபால் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்து வந்து முடி வந்து ஒயிட் ஆச்சா, இல்லை வந்து ஒயிட்டாக இருக்கிற முடி வந்து பிளாக் ஆச்சா, க்ரே ஹேர் வந்து பிளாக் ஆச்சா அப்படிங்கிற க்வெஸ்டினுக்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நடக்கலை. இது யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது புதுசாக ஒயிட் ஹேர் வராமல் இருந்துச்சு, ஆனால் வந்துட்டு க்ரே ஹேரோ ஒயிட் ஹேரோ வந்துட்டு எனக்கு பிளாக் கலராக மாறலை. அடுத்தது பார்த்திங்கன்னா பொடுகு பிரச்சனை, தலை அரிக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது இருந்து கண்ட்ரோல் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், பொடுகு பிரச்சனையோ இல்லை உங்களுக்கு இச்சிங் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ஆயிலை யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது. பட் நீங்கள் வந்துட்டு வீக்லி ட்வைஸ் தலை குளிக்காமல் ஒரு வீக்லி 1 or 2 weeks நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான ஆயில் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இச்சினஸ் இருக்கும். ஸோ ஒரு 2 hours அப்புறம் ஆயிலோட கலர் இந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது என்னோடய லாஸ்ட்டு ஹேர் க்ரோத் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது தான்.
நான் 1 இயருக்கு போட்ட வீடியோட கிளிப்பை வந்துட்டு நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ ஹேர் இருந்தது, இப்போ எனக்கு ஹேர் லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான். ஸோ 1 இயரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹேர் வந்து எனக்கு க்ரோ ஆயிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஹேர் லென்த் வர்றதுக்கு 1 இயர் ஆயிருக்கு. மற்ற யூடியூபர்ஸ் வந்து சொல்கிற மாதிரி 3 மந்த்லேயோ 2 மந்த்லேயோ ஆர் 5 மந்த்லேயோ உடனே வந்து ஹேர் லென்த் ஆகலை எனக்கு. அப்போ இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து 1 மந்தில் 2 மந்தில் எக்ஸ்ட்ரீம் ஹேர் க்ரோத் வரும் அப்படின்னு நினச்சி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் நடக்காது, கண்டிப்பாக சம் டைம்ஸ் எடுத்துக்கும். ஸோ நம்ம இன்டேக் எடுத்துக்கிற ஃபுட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நல்ல இன்டேக் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ இது வந்து அடிஷ்னலாக ஹெல்ப் பண்ணும் அதுக்கு. இது எல்லாம் தான் என்னோடய 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.